கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது காலை எழுந்ததிலிருந்து அந்த நாளை முடித்து நாம் உறங்க செல்கின்ற வரைக்கும் நம்முடைய எண்ணங்களிலே பலவிதமான காரியங்கள் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. Our mind is occupied with a lot of things. அப்படி இருக்கின்ற பொழுது அநேக நேரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது வாழ்வை குறித்ததான காரியங்கள், நம்முடைய பணியை குறித்ததான காரியங்கள், பணத்தை குறித்ததான காரியங்கள், ஏன் நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழப்போகின்றோம் என்பதை குறித்ததான காரியங்களும் கூட நம்முடைய சிந்தனையிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அநேக நேரத்திலே ஓவர் திங்கிங் kills our happiness. நம்முடைய சந்தோஷத்தையும் அமைதியையும் நாம் இப்படி அதிகமாக சிந்திப்பதின் வழியாக நாம் இழந்து போகின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்களும் கூட தங்களுடைய அடிமை தினத்தில் இருந்தபொழுது எப்பொழுதுமே அதிகமாக அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், வருத்தம் அடைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஏசையா இறைவாக்கினர் வழியாக கடவுள் அவர்களோடு கூட கூறிய வார்த்தைகள் இவைகள் தான். ஏசையா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆங்கிலத்திலே இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தௌ will keep him in perfect peace whose mind is stayed on thee because he trusteth in thee என்று பார்க்கின்றோம். இங்கே the word perfect peace என்கிற அதற்கு எபிரேய மொழியை நாம் பார்க்கின்ற பொழுது ஷாலோம் என்று ஒரே வார்த்தை கொடுக்கப்படவில்லை, மாறாக ஷாலோம் ஷாலோம் என்று சொல்லி இரண்டு முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்று பார்த்தால் இட் இஸ் டபுள் பீஸ் அல்லது டபுள் ஹெல்த் என்பது. ஷாலோம் என்கிற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள், ஒன்று அமைதி பீஸ் என்கிற அர்த்தம், மற்றொன்று ஹெல்த் சுகம் அல்லது நலம் என்கிற ஒரு அர்த்தம். இந்த இடத்திலே when it says perfect peace it means double peace. யாருக்கு இப்படிப்பட்டதான அமைதியும் நன்மையும் கிடைக்கும் என்று பார்த்தால் யாரினுடைய மனது, யாரினுடைய சிந்தனை கடவுள் மேல் இருக்கிறதோ. இஃப் யுவர் மைண்ட் இஸ் ஸ்டேட் ஆன் காட், இஃப் யூ ட்ரஸ்ட் இன் காட், Remember that we will have perfect peace and perfect health. அநேக நேரத்திலே இந்த உலகம் ரீதியான இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியங்கள் மீது நம்முடைய சிந்தை இருக்கும் என்று சொன்னால் நாம் எப்பொழுதுமே கவலை அடைந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் இதை நன்கு அறிந்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது இவ்வாறாக எழுதுகின்றார். பிலிப்பியர் 4:6-7 இவ்வாறு சொல்லுகின்றது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பவுல் மிக தெளிவாக இங்கே சொல்லுகின்றார், இட் இஸ் நாட் தட் யுவர் பிரேயர்ஸ் ஆர் ஆன்சர்ட் பட் ராதர் வென் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் இஸ் ஆன் காட், வென் இட் இஸ் ஸ்டேட் ஆன் காட், தென் தேர் வில் பி பர்ஃபெக்ட் பீஸ். இன்றைக்கும் கூட let our hearts and minds be stayed on God so that we also will attain perfect peace and perfect health. கடவுள் நம் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.